ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெஸ்ட் ஏபிஎஸ் சர்வீசஸ் ஒரு நல்ல கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த கம்பெனியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் மணி இன்னைக்கு அதில் என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை நம்ம எப்படின்னா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் ரீசார்ஜ் கொடுக்குறாங்க சரிங்களா ரெண்டாவது சர்வீசஸ் ஒய்பிஎல் டிஎம்டி மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீசஸ் கொடுக்குறாங்க சரிங்களா இதில் மூணு மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது அண்டு பிபிஎல் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி மணி ட்ரான்ஸ்வர் சரிங்களா பிசி மணி ட்ரான்ஸ்வர் இந்த மூணு மணி டிரான்ஸ்ஃபர் சர்வீஸு சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம இதில் வேறு என்ன சர்வீஸஸ் தரோம்னா ஸ்பைஸ் மணி மினி ஏடிஎம் இது ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரூபாய்க்கே நம்மளுக்கு ஸ்வைப்பி மிஷின் கிடைக்கிது சரிங்களா அதுவும் பத்து ரூபா பெஸ்ட்டு கமிஷனோட கிடைக்குது இது ஏஇபிஎஸ் செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வேலட்டில் உள்ள பணத்தை எல்லாத்தையுமே உங்களோட பேங்க்குக்கு மூவ் பண்ணுற தான் அது அப்புறம் பேலன்ஸ் என்கொயரி பேலன்ஸ் என்கொயரியில் நீங்கள் கஸ்டமரோட பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து பேலன்ஸ் எங்குயூரி பண்ணலாம் அப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணலாம் கேஷ் விட்ரா பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வேற என்ன சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐபிஎஸ் கேஷ் டெபாசிட் டெபாசிட் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐசிசி டேரெக்டாக நம்ம கை ரேக்கு வச்சு உடனே ஏஇபிஎஸ்சில் நம்மளுக்கு கேஷே டெபாசிட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்போயஸ் எம்போயஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் மிஷினில் இருக்காங்க கேஷ் கலெக்ஷன் கேஷ் கலெக்ஷனுங்கிற என்ன ஆஃபர்னு பார்த்திங்கன்னா கேஷ் கலெக்ஷனால் இப்போ பஜாஜ் எல்எம்டி இந்த மாதிரி சர்வீஸோட லோன்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்களே அந்த லோன்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிளாக கட்டலாம் சரிங்களா பாருங்க நம்மளுக்கு எல்எம்டி ஏஜென்ட்ஸ் லோனு மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் பஜாஜ் லோனு ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா அதானி கம்பெனியோடது இது எல்லாத்தோட இது இருக்குது நம்ம சிம்பிளாக கட்ட முடியும் இப்போ எல்எம்டி மைக்ரோ ஏஜென்ட்ஸ்னா உள்ளே போயிட்டு நம்மளோட ஐடி நம்பர் சரிங்களா அந்த எம்சி கோட் மட்டும் போட்டால் போதுமானது போட்டு அதோட அந்த அட்ரஸ் அந்த இமெயில் ஐடி போடணும் அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் பே பாரத் பே ஆதார் பே கொடுத்துருக்காங்க இது என்ன சர்வீஸ்னால் ஒரு கஸ்டமரால் இப்போ ஒரு லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம் மினிமம் ரெண்டு டைம் கை வச்சு கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம் சரிங்களா இதுதான் அந்த சர்வீஸ் இது அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்மளுக்கு எல்ஐசி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டேரெக்டாக கம்பெனி கீழே கீழே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த இது சரிங்களா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மேஜிக் கேஷ் ப்ரொவைட் பண்ணுறாங்க மேஜிக் கேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து மணி அட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அதுக்கப்புறம் இதில் பெஸ்ட்டு ஒரு சர்வீசஸ் இப்போ என்ன நியூ லான்ச்சிங் பண்ணிருக்காங்கன்னா நம்ம எஸ் பேங்கோட கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா கரண்ட் அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் எஸ் பேங்கோட ஜீரோ பாருங்கள் டிடிஎஸ் ஃப்ரீ கரண்ட் அக்கௌண்ட் கேஷ் விட்ரா அன்லிமிட்டட் கேஷ் ஜீரோ டிடிஎஸ் டாக்ஸ் நம்ம அன்லிமிட்டடாக கேஷ் வித்ரா பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம கேஷ் வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த சர்வீஸ் தான் இது அதுக்கப்புறம் நம்மளுக்கு பில் பேமெண்ட் சரிங்களா ட்ரூ டிப் அந்த பில் பேமெண்ட் சர்வீஸில் வந்து நம்மளுக்கு என்னென்னா ரயில்வே டிக்கெட்டு கொடுக்குறாங்க ஹோட்டல் புக்கிங்கு ஃப்ளைட் டிக்கெட்டு பேன் கார்டு அப்ளைமெண்ட்டு உங்களுக்கு பேன் கார்டு ஐடி வேணாலும் எங்களை கேளுங்கள் பேன் கார்டு ஐடி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பேன் கார்டு ஏஜென்சியான அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்காதான் ஓகே தான் எடுத்துக்கலாம் எங்கிட்ட வந்து இபிபிஎல் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சரிங்களா அப்புறம் வேறு என்ன போஸ்ட் பில் சரிங்களா போஸ்ட் பேட் பில் கட்டிக்கலாம் நம்ம டிஸ்க் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது சரிங்களா அப்புறம் கேஸ் புக் பண்ணுறது கேஸ் பில் பே பண்ணுறது சரிங்களா ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன ஃபாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸு பேங்க் ஆஃப் பரோடா ஈகோட்டாஸ் ஹெச்டிஎஃப்சி ஐசிசி ஐடிஎஃப்சி இதெல்லாம் கொடுக்குறாங்க சரிங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சண்டேஜ் நம்ம கமிஷன் தராங்க அதே மாதிரி லோன் பில் சரிங்களா ரீ லோன் பில் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம் சிம்பிளாக இப்போ இன்னும் ஹோம் க்ரெடிட்டு ஹோம் ஃபைனான்ஸு இதோட ஹோம் கிரெடிட்லாம் பண்ணிக்கலாம் நம்ம தாராளமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மே பார்த்திங்கன்னா மேக்ஸி அந்த இதெல்லாம் கட்டுறோம்னா டாக்ஸ் எல்லாம் கட்டுறது ஸ்கூல் பில் கட்டுறது அப்புறம் கேபிள் டிவி ரீசார்ஜ் பண்ணுறது அப்புறம் ஹோம் சோசியல் சர்வீஸ் பண்ணுறது சரிங்களா இது ஹாஸ்பிட்டல்ஸ் இது சப்ஸ்கிரைப் பாக் சப்ஸ்கிரைப் பாக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜி திரை ஜி சமையல் இதெல்லாம் இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கலாம் க்ரெடிட் கார்டு பில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா காட்டுறலாம் சரிங்களா இது கியூஆர்பே இது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்மளுக்கு சர்வீஸ் வேணுங்க மறக்காம ஐடியா வேணுங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பிஸ்னஸ்க்கு ஐடியாக்கான எல்லா வீடியோவும் இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் இனி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இனி வர எல்லா அப்டேட்டும் நம்ம கொண்டு வர போகிறோம் சரிங்களா இனிமேல் ஃபியூச்சரில் இனி ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறது ரேஷன் கார்டு எப்படி அப்டேட் பண்ணுறது இது எல்லாத்தோட ஃபியூச்சர்ஸும் நம்ம இனிமேல் கொண்டு வர போகிறோம் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை